வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். கடைகள் நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு இருக்கை வசதி கட்டாயம். சட்டப்பேரவையில் சட்டத்திருத்த மசோதா தாக்கல். இருபது லட்சம் மரக்கன்றுகளை நட்டு வனமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள திருச்சி மாவட்ட நிர்வாகம். தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய அடர்வன காடுகளை உருவாக்க இலக்கு. பொள்ளாச்சியை அடுத்த பரம்பிக்குளம் அணை முழு கொள்ளளவை எட்டியது. 3 மதகுகள் வழியாக உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் பாலக்காடு மாவட்டத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கேரளாவில் அதிகரித்து வரும் நிபா வைரஸ், தமிழக எல்லையில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பு. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை உயர்ந்து 4 ரூபாய் 40 காசுகளாக விலை நிர்ணயம். தமிழகத்தில் அங்கன்வாடி பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் தேவை அதிகரித்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தகவல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரிய வழக்குகளை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. ரசாயனம் இல்லாத விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். போலி கொரோனா தடுப்பூசிகளை அடையாளம் காண்பது குறித்து மாநில அரசுகளுக்கு விளக்கம் அளித்து மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. ஒரு 1,38,000 உயிரினங்களில் கிட்டத்தட்ட 30% உயிரினங்கள் அழிவை எதிர்நோக்கிய நிலையில் இருக்கும் என இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச தகவல் அளித்துள்ளது. இந்தியா டென்மார்க் நாடுகளுக்கு இடையே தனித்துவமான உறவு நிலவுகிறது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிறுத்தத்தை எதிர்ப்பு படையினர் அறிவித்திருந்த நிலையில் பன்ஷியன் மாகாணம் முழுமையாக கைப்பற்றப்பட்டுள்ளதாக தலிபான்கள் அறிவித்துள்ளனர். சீன விமானப்படையின் விமானங்கள் தங்கள் வான் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் குற்றம் சாட்டியுள்ளது. கினியா நாட்டின் அதிபர் ஆல்பா காண்டே துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டுள்ளதால் அந்நாட்டில் காலவரையற்ற ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. கடைகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு இருக்கை வசதி கட்டாயம் என தமிழக சட்டசபையில் சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் அளித்துள்ள விளக்கத்தில் தமிழகத்தில் உள்ள கடைகள் மற்றும் நிறுவனங்களில் பணிபுரியும் நபர்கள் அவர்களது வேலை நேரம் முழுவதுமாக நிறுக்க வைக்கப்படுவதால் பல வகையான உடல்நலக்கேடுகளுக்கு ஆளாவதாகவும் தங்களது வேலை நேரம் முழுவதும் தங்கள் பாதங்களிலேயே நிற்கும் வேலையாட்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு கடைகள் மற்றும் நிறுவனங்களின் அனைத்து வேலை ஆட்களுக்கும் இருக்கை வசதி வழங்குதல் அவசியம் என தெரிவித்தார். கடந்த 2019 நடைபெற்ற மாநில தொழிலாளர் ஆலோசனைக் குழுவின் கூட்டத்தில் வேலையாட்களுக்கு இருக்கை வசதி வழங்கும் பொருட்கூறானது முன்வைக்கப்பட்டது. அது குழுவின் உறுப்பினர்களால் ஒருமித்த கருத்துடன் ஏற்கப்பட்டது. எனவே அரசானது மேற்சொன்ன நோக்கத்திற்காக 1947 தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்திற்கு தக்கவாறு திருத்தம் செய்வதென முடிவு செய்துள்ளது. இந்த சட்ட முன்வடிவமானது மேற்சொன்ன முடிவுக்கு செயல் வடிவம் கொடுக்க விளைகிறது என அமைச்சர் சி வி கணேசன் விளக்கம் அளித்துள்ளார்.
ஜப்பானிய தாவரவியலாளர் அகிரா மியாவாக்கி பெயரால் உருவாக்கப்பட்ட அடர்வன காடுகளுக்கு மியாவாக்கி காடுகள் என பெயர் சூட்டப்பட்டது. குறைவான பரப்பளவில் அதிகமான மரக்கன்றுகளை நடவு செய்வதே மியாவாக்கி முறை. 10 ஆண்டுகளில் வளரக்கூடிய மரங்கள் 2 ஆண்டுகளில் வளர்ந்து விடுகின்றன. இது பூமி வெப்பமயமாதலை குறைப்பதற்கு உதவுகிறது. காற்றில் ஈரப்பதத்தை தக்க வைக்க முடியும். கடற்கரை பகுதிகளில் இதுபோன்ற காடுகள் உருவாக்கப்பட இயற்கை பேரிடர்களில் இருந்து தடுக்கலாம். பறவைகள், பூச்சிகள், தேனீக்களின் வாழ்விடமாக அமைவதால் உயிர் சூழல்களும் மேம்படுத்தப்படும். திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு மியாவாக்கி காடுகள் குறித்து பகிர்ந்தபோது திருச்சியில் மிகப்பெரிய மியாவாக்கி காடுகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓராண்டில் 20 லட்சம் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்ற திட்டத்தோடு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் நம்ம மியாவாக்கி முறையில் 16 இடங்களில் வந்து நம்ம ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் வந்து நம்ம 9 கிராமத்தில் 52 ஏக்கரில் 8 லட்சம் மரக்கன்றுகள் நட்டு முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் மீதம் இருக்கக்கூடியது வந்து 7 கிராமங்களில் வந்து 95 ஏக்கரில் வந்து 12 லட்சம் மரக்கன்றுகள் நடப்போகிறோம். ஸோ முழுவதுமாக 16 கிராம பகுதிகள் இப்போ கிராமம் மற்றும் நகரப்பகுதிகளையும் சேர்த்து 147 ஏக்கரில் வந்து 18 லட்சம் மரக்கன்றுகள் நட திட்டமிட்டிருக்கோம். கண்டிப்பாக 2 மாத காலத்தில் வந்து நம்ம முடிச்சிருவோம். இரங்களூர் ஊராட்சி தலைவர் வின்சென்ட் உணர்ச்சி பட பேசுகையில் இரங்களூர் ஊராட்சிக்கு சொந்தமான பெரிய ஏரி பகுதியில் 15 ஏக்கர் பரப்பளவில் 150,000 மரக்கன்றுகள் நடப்பட்டு இன்றைக்கு அப்பகுதி ஒரு மிகப்பெரும் வனமாக மாறியுள்ளது என்றார். ஒரு வருஷத்தில் வந்து நடக்கக்கூடிய ஒரு இயற்கையா ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யறதுக்கு நடக்கக்கூடிய ஒரு பகுதியா உருவாக்க போறாங்க. அடுத்தது இன்னொரு 5-6 வருடத்தில் ஒரு மிகப்பெரிய வனமாக இருக்கும். இந்த சவுத் ஏசியாவிலே பிக்கெஸ்ட் மெகாவாக்கினாக்க இதுதான். இன்ன வரைக்கும் இதுக்கெல்லாம் வரலாம். இதை வந்து சிறப்பாக செய்து கொடுத்த நமது ஆட்சியருக்கும் கோட்டாட்சியருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டு ரக மரங்களை அதிகம் பயன்படுத்தி வருவதாகவும் பழவகை மரங்களும் அதிகமாக நடவு செய்யப்படுகிறது. மியாவாக்கி முறையில் மரக்கன்றுகளை நடவு செய்யும் போது சூரிய ஒளியில் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக் கொண்டு அனைத்து மரங்களும் வளர்வதால் இவ்வளவு பெரிய வளர்ச்சி எனவும் தெரிவித்தார் கோட்டாட்சியர். இந்த இடம் வந்து இப்போ கடந்த நவம்பர் மாதம் வச்சது 10 மாதத்தில் என்னுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குது. இதே போல் வந்து நம்ம திருச்சி மாவட்டத்தில் வந்து 9 இடத்துல பண்ணியிருக்கிறோம். மேலும் 6 இடத்துல பண்ணுறோம். 20 லட்சம் இலக்கீடாக வச்சு ஒரு வருஷத்துக்குள்ளே 20 லட்சம் மரக்கன்றுகளை நடுவது இலக்கீடாக வச்சு வர அக்டோபருக்குள்ளே அந்த 20 லட்சம் நாங்கள் நட்டு முடிச்சிருவோங்க. அதுக்கான நிலம் தயாரிப்பு பணியெல்லாம் முடிவடைந்து விட்டது. ஷைன் திருச்சி அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் தர்மர் பேசுகையில் தொழிற்சாலைகள் நிறைந்த திருச்சி போன்ற பெருநகரங்களில் 1.5 லட்சம் மரக்கன்றுகள் ஒரே இடத்தில் நட்டு மிகப்பெரிய காடுகளை உருவாக்கியது பெரும் செயல் என தெரிவித்தார். அரசாங்கம் இந்த மாதிரியான செயல்களை செய்யும் போது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு கடமை உள்ளது. அதனால் நம்மளால் முடிந்த அளவு 1 மரக்கன்றோ 2 மரக்கன்றுகளோ வைப்பதோ இல்லாமல் சிறிய சிறிய பகுதிகளில் இது போன்ற குறுங்காடுகளை அமைக்க தன்னார்வலர்களும் தனிநபர்களும் முன்வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஆக்சிஜனுக்காக எவ்வளோ தட்டுப்பாடு கிடைத்து அலைந்தோம் என்பது இந்த உலகமே அறியும். இது போன்ற செயல்கள் பண்ணுவதன் மூலியமாக பல்லுயிர் வளம் இந்த உலகம் இந்த பூமி வந்து மனிதர்களுக்கானது மட்டுமல்ல இந்த மாதிரியான குறுங்காடுகளால் பல்லுயிர் பெருகி மழை வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நிலத்தடி நீர் மட்டமும் உயர்வதற்கு அதிகப்படியமாக வாய்ப்புகள் உள்ளது. ஐயா நம்மளவர் சொல்வது போல் இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல. காடுகளை மக்கள் பயன்படுத்தும் வகையில் காட்டில் நடப்போம் என்ற திட்டத்தோடு மக்களின் பயன்பாட்டிற்காக நடைபாதை அமைத்து இயற்கையான சூழலை மக்கள் பயன்படுத்தும் வகையில் இந்த காடுகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. கேரளாவின் கோழிக்கோடு மாவட்டத்தில் நிஃபா வைரஸ் பாதிப்பு எதிரொலியாக நீலகிரி மாவட்ட தமிழக கேரள எல்லையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. கோழிக்கோடு மாவட்டத்தில் நிஃபா வைரஸ் தாக்கி சிறுவன் ஒருவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் அந்த சிறுவனோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த இருவருக்கு அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களோடு தொடர்பில் இருந்த 158 பேர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். நிஃபா வைரஸ் வவ்வால்கள் மூலம் பரவுவதால் வவ்வால்கள் கடித்த பழ மரங்களில் இருந்து பழங்களை சேகரித்து ஆய்வு செய்யும் பணிகள் நடந்து வருகிறது. கோழிக்கோடு மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தை ஒட்டியிருப்பதால் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நாடுகாணி உள்ளிட்ட எல்லைப் பகுதிகள் கேரளாவை ஒட்டியிருக்கிறது. இந்த பகுதிகளில் சுகாதாரத்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். கேரளாவில் இருந்து காய்ச்சல் அறிகுறிகளுடன் வருபவர்களை கண்டறியும் பணிகளும் நடைபெறுகிறது.
இதனிடையே குமரி மாவட்டத்தில் கேரளாவை இணைக்கும் 37 வழித்தடங்களில் 3 பகுதிகளில் மட்டும் சோதனை நடைபெற்று வருகிறது. களியக்காவிலை, நெட்டா காக்கவிளை உள்ள சோதனை சாவடிகளில் காவல்துறை, சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் இணைந்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மற்ற சோதனை சாவடி பகுதிகள் வழியாக கேரளாவில் இருந்து ஏராளமான வாகனங்கள் வந்து எந்த சோதனையும் இல்லாமல் தமிழகம் வந்து செல்கின்றன. நிபா வைரஸ் அறிகுறிகள் உள்ளவர்களுக்கு சோதனை மேற்கொள்ள எந்த சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யவில்லை. இதனால் அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பரம்பிக்குளம் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் பாலக்காடு மாவட்டத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள வால்பாறை, பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பருவமழை தீவிரமடைந்து பெய்து வருகிறது. இதனால் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் உள்ள தொகுப்பு அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. இன்றைய நிலவரப்படி சோலையாறு அணை 161.29 அடியையும் ஆழியாறு அணை 118.95 அடியையும் எட்டியுள்ளது. 72 அடி உயரம் கொண்ட பரம்பிக்குளம் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3300 கனஅடியாக உயர்ந்ததை அடுத்து அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு கருதி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சார்பில் 3 மதகுகள் வழியாக வினாடிக்கு 2000 கனஅடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள கரையோர கிராமங்களுக்கு தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சார்பில் 3 கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டு செப்டம்பர் மாதம் 6 நாள் லண்டன் நாடக அரங்குகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 1642 ஆண்டு ஜூன் மாதம் இங்கிலாந்து நாட்டில் உள்நாட்டு போர் தொடங்கியது. அந்த காலகட்டத்தில் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் பியூரிட்டன்ஸ் என்று அழைக்கப்பட்ட நன்னறியாளர்கள் அதிக அளவில் இருந்தனர். இங்கிலாந்தில் உள்நாட்டு போர் நடைபெற்ற சூழ்நிலையில் நாடக அரங்குகள் தீங்குகளை விளைவிக்கக்கூடியன என அவர்கள் கருதினர். அதனால் போர் நடைபெறும் வரை நாடக அரங்குகள் மூடப்பட வேண்டும் என இங்கிலாந்து நாடாளுமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதனால் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவை மூடியே இருந்தன. 1660 ஆண்டுதான் இங்கிலாந்தில் நாடக அரங்குகள் மீண்டும் திறக்கப்பட்டன. ஆண்டு செப்டம்பர் மாதம் 6 தேதி ஜான் டால்டன் பிறந்தார். இங்கிலாந்தில் உள்ள ஈகிள்ஸ்பீல் என்னும் இடத்தில் ஏழ்மையான நெசவாளி குடும்பத்தில் பிறந்தார் ஜான் டால்டன். முதன் முதலில் வானவியல் ஆராய்ச்சியை தொடங்கிய ஜான் டால்டன் வளிமண்டல அழுத்தம் குறித்து தனது முதல் புத்தகத்தை வெளியிட்டார். ஜான் டால்டனும் அவரது சகோதரரும் பிறவியிலேயே நிறக்குருடால் பாதிக்கப்பட்டவர்கள். நிறக்குருடு பற்றிய ஆராய்ச்சியை செய்த டால்டன் இது பரம்பரையாக வரும் நோய் என்று கண்டறிந்து அதற்கு டால்டோனிசம் என்று பெயரிட்டார். சமமான வெப்பநிலை மாற்றத்தில் அனைத்து நீர்மங்களின் ஆவியழுத்தமும் சமமாக இருக்கும் என்னும் கோட்பாட்டை முன்வைத்தார். தனிமங்கள் அனைத்தும் அணு எனும் மிகச்சிறு துகள்களால் ஆனவை என்பதன் அடிப்படையிலான அணு கோட்பாட்டையும் அணு எடைக்கான முதல் பட்டியலையும் வெளியிட்டார். அதில் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன், கந்தகம், பாஸ்பரஸ் ஆகிய 6 தனிமங்கள் இடம்பெற்றிருந்தன. இக்கொள்கைகள் அறிவியல் சமூகத்தால் ஏற்கப்பட்டன. மான்செஸ்டரின் அடையாளமாக கருதப்பட்ட டால்டனுக்கு அவரது வாழ்நாளிலேயே சிலை வைக்கப்பட்டது. வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. துவரை சாகுபடிக்கு வழங்கப்படும் மானியத் தொகை, விழா கோலம் பூண்ட புனித பிரகாசியம்மாள் திருத்தலம், மழையால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில்
ஐந்து நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது எனவும் நீலகிரி கோவையில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னையில் இரண்டு நாட்களுக்கு லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் விலை இரண்டு நாட்களில் 20 காசுகள் விலை உயர்ந்து 4 ரூபாய் 40 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 4 ரூபாய் 30 காசுகளில் இருந்து 10 காசுகள் உயர்த்தி 4 ரூபாய் 40 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. விலை உயர்வு குறித்து கோழி பண்ணையாளர்கள் கூறுகையில் தமிழகத்தில் அங்கன்வாடி மையங்கள் பள்ளிகள் திறக்கப்பட்டதால் தினசரி சத்துணவிற்கு முட்டை அனுப்பும் தேவை சற்று அதிகரித்து விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். வரும் நாட்களில் மேலும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகளே உள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். நாயன்மார்களில் முதன்மையானவர் அப்பர். சைவ சமயத்தின் சிறப்புகளை பாடிய இவரை சமண மன்னன் மகேந்திரவர்மன் பல்லவன் கல்லில் கட்டி கடலில் வீச உத்தரவிட்டது வரலாறு. அப்பர் கடலில் வீசப்பட்ட பிறகு சொற்றுணை வேதையன் என தொடங்கும் நமச்சிவாய பக்தியை ஓதியபடி கல்லை தெப்பமாக மாற்றி நீந்தி கரையேறிய இடம் கடலூர் திருப்பாப்புலியூர் அருகே உள்ள வண்டிப்பாளையம் கரையேறிவிட்ட குப்பம் எனப்படுகிறது. இந்த குளம் பராமரிப்பு இல்லாமல் கிடந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அடியார்கள் 25 லட்சம் ரூபாய் திரட்டி சீரமைக்க திட்டமிட்டு அதற்கான பணி கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதில் அடியார்கள் பலரும் கலந்து கொண்டனர். நீண்டகாலமாக பராமரிப்பின்றி கிடந்த அப்பர் கரையேறிவிட்ட குளத்தை தற்போது சீரமைத்து அதில் அப்பர் குறித்த வரலாறு படங்களும் வைக்க திட்டமிடப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் குளிர்காற்று வீச தொடங்கியது. மழை தொடர்ந்து பெய்யும் பட்சத்தில் உழவு பணிக்கும் மற்ற பயிர் சாகுபடிக்கும் பயனுள்ளதாக இருப்பதோடு நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என விவசாயிகள் தெரிவித்தனர். அணைக்கரை புனித பிரகாசியம்மாள் திருத்தலத்தில் 8ஆம் திருவிழா ஆயர் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அணைக்கரை புனித பிரகாசியம்மாள் திருத்தல திருவிழா கடந்த மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் சிறப்பு நற்கருணை ஆசி நடைபெற்றது. மேலும் 25 குழந்தைகளுக்கு ஆயர் புதுநன்மை வழங்கினார். விழா ஏற்பாடுகளை பங்குத்தந்தை செல்வரத்தினம் ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் அருத்தந்தையர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் துவரை பருப்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் நடப்பாண்டு துவரை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு தமிழக அரசு 1 ஹெக்டேருக்கு 2500 ரூபாய் மானியம் வீதம், 600 ஹெக்டேருக்கு வழங்கப்படுகிறது. அதேபோல தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் 1 ஹெக்டேருக்கு 3200 ரூபாய் வீதம், 100 ஹெக்டேருக்கு மானியம் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதனால் விவசாயிகள் அந்தந்த வட்டார வேளாண்மை விரிவாக்க மையங்களை அணுகி துவரை விதைகளை 50% மானியத்தில் பெற்று பயனடையலாம் என்று வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அருகே உள்ள இடும்பன் குளத்திற்கு நீர் வரத் தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் திருமணி முத்தாற்றில் மழைநீரின் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் செருக்கலை, மேல்சாத்தம்பூர், மேலப்பட்டி, ஆரியூர்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏரி மற்றும் சிற்றணைகள் நிரம்பி பரமத்தி அருகே உள்ள இடுமன் குளத்திற்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனை பார்வையிட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் தரைப்பாலங்களில் உள்ள அடைப்புகளை சரிசெய்து பாலத்தின் இருபுறங்களிலும் எச்சரிக்கை பலகைகளை வைக்க உத்தரவிட்டுள்ளார். இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
ஓசூர் கெலவரப்பள்ளி சூளகிரி சின்னாறு அணைகளின் மீன்பாசி குத்தகை எடுப்பதற்கான ஏலத்தில் பங்கேற்க இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் வி ஜெயச்சந்திர பானுரெட்டி அறிவித்துள்ளார். கெலவரப்பள்ளி அணை, சூளகிரி சின்னாறு அணை ஆகியவற்றில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மீன்பாசி குத்தகை எடுப்பதற்கான ஏலம் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க விருப்பம் உள்ளவர்கள் செப்டம்பர் 13 பகல் 12 இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் நேரிலோ அல்லது போன் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மூமலூர் அருகே மாட்டுக்காரனூர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த வாரச்சந்தை கடந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கில் முடங்கியது. தற்போது இந்த சந்தை நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளது. அதனால் கிராமப்புற ஏழை எளிய மக்கள் தற்போது ஓமலூர் நகருக்கு வந்து பொருட்களை வாங்கி செல்கின்றனர். எனவே மீண்டும் தங்கள் பகுதியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய சந்தை கூடுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவாஜி கணேசனா செம்னி கணேசன் அச்சோ தெரியல பழைய ஆக்டர் ஆனா தெரியல பாலையா டி எஸ் பாலையா 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 டி ஆர் பாலையா பழைய கலைஞர் வணக்கம். செய்திகள் தொடர்கின்றன. சாலையோரத்தில் விதைப்பந்துகளை வீசிச் செல்லும் இளைஞர்கள், வலசைக்கு செல்லும் வண்ணத்து பூச்சிகள், வாய்க்காலை தூர்வாரக்கோரும் விவசாயிகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தரங்கம்பாடி அருகே 5 ஆண்டுகளாக தண்ணீர் இன்றி தவிப்பதால் ராஜீவ்புரம் மலையன்குச்சி வாய்க்காலை தூர்வார விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ராஜீவ்புரம் கீழமேட்டுப்பாளையம் கழுவந்திட்டு சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளை இணைத்துச் செல்லும் மலையன்குச்சி பாசன வாய்க்கால் கடந்த 5 ஆண்டுகளாக தூர்வாராமல் புதர்மண்டி கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் 200 ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீர் இன்றி தரிசாக மாறிவிட்டதாகவும் அந்த பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். வாய்க்காலை தூர்வார பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் நிலத்தடி நீர் ஆதாரமாகவும் விளைநிலங்களை காப்பாற்றவும் போர்க்கால அடிப்படையில் வாய்க்காலை தூர்வார ராஜீவ்புரம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் நெருஞ்சிக்கோரை கிராமத்தைச் சேர்ந்த ஸ்பீட் பாய்ஸ் அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் இதுவரை மாவட்டத்தில் 400,000 பனைமரங்களை நட்டுள்ளனர். இதேபோல பல்வேறு சமூக பணிகள் செய்து வரும் சூழ்நிலையில் மாவட்டத்தில் சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது. புதிதாக சாலை அமைக்கும் பணி நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் நெடுஞ்சாலை பணிக்காக ஏராளமான மரங்கள் வெட்டப்பட்ட நிலையில் தற்போது மாவட்டத்தில் மழை பெய்து வரும் சூழ்நிலையில் இந்த இளைஞர்கள் புளிய மரம், வேப்ப மரம், இலுப்பை மரம், புங்க மரம் உள்ளிட்ட 1200 விதைப்பந்துகள் தயாரித்து அதனை தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் குறிப்பாக ரெட்டிப்பாளையம், வி கைகாட்டி, விளாங்குடி, நாச்சியார்பேட்டை, மணக்கெதி ஆகிய ஊர்களுக்கு இடையே விதைப்பந்துகளை ஒரு ஆட்டோவில் வைத்துக் கொண்டு சென்று சாலை ஓரத்தில் வீசியுள்ளனர். தற்போது அரியலூர் மாவட்டத்தில் மழை பெய்து வருவதால் தங்களுடைய விதைப்பந்துகள் மரமாக வளரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.
தமிழகத்தில் தற்போது தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நீர்நிலைகளுக்கு அருகில் வண்ணத்து பூச்சிகளின் பெருக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள காட்டு மரங்களில் அதிக அளவில் வண்ணத்து பூச்சிகள் கூடு கட்டி வண்ணத்து பூச்சிகள் பல்கி பெருகி மரங்களில் தேன் உண்ணும் காட்சிகளை காண முடிகிறது. வளர்ச்சியடைந்த வண்ணத்து பூச்சிகள் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னர் பாரம்பரிய வலசை பாதைகளில் இடம்பெயர்வது வழக்கம் என பழங்குடிகள் கூறுகின்றனர். கழிவுநீர் கால்வாயாக மாறிய மன்னார்குடி சட்டூரட்டி வாய்க்காலை ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செல்லும் பிரதான வடிகால் வாய்க்கால்களில் ஒன்று சட்டூரட்டி வாய்க்கால். மழைநீர் வடிகாலாக இருந்து வரும் இந்த வாய்க்கால் கடந்த பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் கழிவுகள் நீரில் கலந்து சாக்கடையாக மாறிவிட்டதாக அந்த பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் வாய்க்காலை தூர்வார வேண்டுமென அந்த பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்ததை அடுத்து நகராட்சி நிர்வாகத்தினர் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் தூய்மை செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை அளித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக செல்லும் வாகனங்கள் மீது கல்லெறிந்து அதில் பயணம் செய்பவர்களின் கவனத்தை திசை திருப்பி வாகனங்களில் இருந்து அவர்களை இறங்க வைத்து நூதன முறையில் வழிப்பறியில் ஈடுபடுவதாக காணொலி ஒன்று நேற்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இதையடுத்து அப்பகுதியில் சென்று விசாரித்த போலீசார் அங்கு இதுவரை அதுபோன்ற வழிப்பறி சம்பவம் நடைபெறாததை உறுதிப்படுத்தினர். தொடர்ந்து அந்த வீடியோ குறித்த போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த வீடியோ போலியாக சித்தரிக்கப்பட்டது என்பதும் அதை பரப்பியவர் மதுரையைச் சேர்ந்த ராம்குமார் எனவும் கண்டுபிடித்தனர். நடக்காத ஒரு சம்பவத்தை தனது காரில் இருந்த சிசிடிவி பதிவு காட்சியை வைத்து மிகைப்படுத்தி தன் மனதில் தோன்றிய கற்பனையை உண்மை போல சித்தரித்து அதை வீடியோவாக வெளியிட்டு மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்திய ராம்குமாரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழக அரசு அறிவித்த கொரோனா நிவாரணத் தொகையான 15,000 வழங்க வேண்டும். மாநகராட்சியில் காலியாக உள்ள தூய்மை பணியாளர்களுக்கான 2,400 பணியிடங்களை நிரப்ப வேண்டும், தூய்மை பணியில் ஒப்பந்த முறையை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கீழத்தூவல் பகுதியில் உள்ள வயல்வெளியில் மின்கம்பங்கள் சாய்ந்து தாழ்வாக தொங்குகிறது. இதுகுறித்து மின்வாரிய அலுவலகத்திற்கு பலமுறை அப்பகுதி மக்கள் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதி நிலத்தில் மேய்ச்சலுக்கு சென்ற பசு ஒன்று மின்கம்பி மீது உரசியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் ஒன்றியம் முத்தியால்பேட்டை ஊராட்சிகளில் உள்ள அனைத்து கிராமங்களையும் புதிதாக உருவாக்கப்படும் காஞ்சிபுரம் மாநகராட்சியுடன் இணைக்க இருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தற்போது முத்தியால்பேட்டை ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைத்தால் அனைத்து குடும்பங்களும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும், ஆகையால் முத்தியால்பேட்டை ஊராட்சியை காஞ்சிபுரம் மாநகராட்சியுடன் இணைக்காமல் கிராம ஊராட்சியாக செயல்பட வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தியிடம் மனு அளிக்கப்பட்டது. திருச்சி மாநகராட்சியுடன் குண்டூர் ஊராட்சியை இணைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. மாநகராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலைவாய்ப்புகள் பறிபோகும், வரிகள் உயரும், கிராமங்களுக்கான சிறப்பு திட்டங்கள் கிடைக்காது என கூறி அந்த கிராம மக்கள் 500 மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு குண்டூர் ஊராட்சியை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். மழைநீர் சேமிப்பு கண்டிப்பாக நமக்கு தேவை. அது வந்து தடங்கள் வந்து சில இடங்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணதுனால கம்மாய்களில் போய் அந்த நீர்மட்டங்கள் தவங்குறதில்லை. அதுக்கு வந்து இப்போ மக்களும் பங்களிப்பு இருக்கணும், சர்க்காரினுடைய பங்களிப்பு இருக்கணும். அதை மொதல் மழைநீர் சேகரிப்புன்னு வீட்டு வீட்டுக்கு அந்த தவறங்கவரம் அடித்து சேமிச்சு வச்சாங்க. அது இப்போ ஒரு அடுத்த சர்க்கார வரும், அதை கொஞ்சம் அசால்ட்டாக இருக்குது. அதை கவனத்தில் கொண்டு போய் இந்த மழைநீர் சேமிப்பு எல்லாம்
ஒரு குளம் கிணறு கட்டையில் போய் குளத்தில் பெறுனா தான் சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரணும் மாதிரி குளத்தில் போய் அந்த மழைநீர் சேமிப்பை ஓடையை சீர்திருத்தம் பண்ணி தாமரை வேலிச்செடி இப்படிலாம் சீர்திருத்தம் பண்ணி அதை குளத்துக்குள்ள போய் விட்டோம்னா அந்த குளத்தில் தண்ணி கிடந்ததுன்னா கிணத்துக்கு தண்ணி வந்துடும் கிணத்துக்குள்ள தண்ணி இருந்ததுன்னா விவசாயிகளுக்கு எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். மழைநீர் சேமிப்பானது மிக மகத்தான ஒரு செயல். அது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட சரியான ஆட்களும் இல்லை சரியான திட்டங்களும் இல்லை. சும்மா பேருக்கு வந்து அந்த நேரத்துலேருந்து வருவாங்க நீங்கள் அது இல்லை எதுன்னு சொல்லி சொல்லிட்டு போவாங்கட்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்து அந்த இது வந்து அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் அது என்ன செஞ்சுருக்கோங்கிறது கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அந்த அதிகாரிகளுக்கு அதை பற்றி தெரியாது. அரசாங்க அதிகாரிகளுக்கு மழைநீர் சேமிப்பு என்னனாலே தெரியாது. ஏன்னா அவங்க வீட்லேயும் அது கிடையாது. இது நூற்றுக்கு நூறு உண்மை. இது எங்கனாலும் நிரூபிக்க தயார். என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் கவர்மெண்ட் பார்த்து அந்த இலவசம் இந்த இலவசம் சொல்ல மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவச மழைநீர் சேகரிப்பு தொட்டி அதாவது அரசாங்கம் வந்து மானியத்திலிருந்து கழிப்பறை கட்டி கொடுக்கிறது. அதே போல் மழைநீர் சேமிப்பு தொட்டியும் அரசாங்கமே செட்டி கொடுக்க வேண்டும். மழைநீர் சேமிப்புங்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னால் வந்து மக்கள் வந்து ஒழுங்காக வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. அப்போ வந்து அந்த நம்ம நிலத்தடி நீர் மட்டும் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அப்புறம் வந்து அரசாங்கத்தோட விதிமுறைகள் வந்து எந்த நகராட்சி நிர்வாகம் வந்து அது சரியாக நடைமுறைப்படுத்த காரணத்தினால வந்து நிலத்தடி நீர் மட்டும் வந்து ரொம்ப இறங்கி மக்களுக்கு வந்து கடுமையான பாதிப்பு உள்ளாச்சு. அதனால் வந்து இனிமேல் அரசாங்கமே வந்து அது செய்யணும். நகராட்சியை வந்து இனிமேல் வந்து அப்ரூவ் கொடுக்கும்போது அந்த இதை வந்து முறையாக செய்யணும்னு சொல்லி அப்ரூவ் கொடுத்து எல்லாமே சிறப்பாக இருக்கும். வணக்கம். செய்திகள் தொடர்கின்றன. ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் தீயணைப்பு துறையினரின் ஒத்திகை நிகழ்ச்சி தலைமை ஆசிரியரை கௌரவித்த பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். ஓசூரில் செயல்பட்டு வரும் வித்யு கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை சுற்றுச்சூழல் சார்ந்த பணிகளை அதிக அளவில் முன்னெடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக துறிஞ்சி மருது வேம்பு ஆலம் அத்தி நாவல் கடம்பு இழுப்பை புங்கன் மற்றும் கடுக்காய் போன்ற மரங்களின் விதைகளை வைத்து தயாரிக்கப்பட்ட 100,000 விதை பந்துகளை தேன்கனிக்கோட்டை வனச்சரகத்திற்குட்பட்ட ஐயூர் அடர்த்தி குறைந்த வனப்பகுதியில் ஒவ்வொன்றாக சிறிய குழி தோண்டி விதைக்கப்பட்டது. தற்போது பரவலாக மழை பெய்து வரும் சூழலில் இயற்கை உரங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த விதை பந்துகள் அதிக அளவிலான பயன் தரும் என வனத்துறை அலுவலர்கள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஓசூர் வன அலுவலர் கார்த்திகாயினி தேன்கனிக்கோட்டை வனச்சரகர் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியைச் சேர்ந்த ஜெயபிரவீன் என்பவரின் மனைவி சுமித்ரா 8 மாத கர்ப்பிணியான இவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சுமித்ராவை மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் பரிந்துரை செய்தனர். 108 அவசர ஊர்தி மூலம் செங்கல்பட்டு கொண்டு செல்லும் வழியில் திம்மாவரம் அருகே பிரசவ வலி தீவிரமடைந்துள்ளது. இதனையடுத்து அவசர ஊர்தியினை நிறுத்தி சாதுரியமாக செயல்பட்ட மருத்துவ நுட்புணர் ஸ்னேகா ஓட்டுநர் தயாநிதி உதவியுடன் பிரசவம் பார்த்ததில் அப்பெண்ணிற்கு ஆண் குழந்தையானது பிறந்துள்ளது. இதனையடுத்து இருவரும் நலமுடன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் தாயும் செய்யும் நலமுடன் இருப்பதாக தெரிவித்தனர். ஆம்புலன்ஸிலேயே சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறந்தது அவர்களது குடும்பத்தாரிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நல்லாசிரியர் விருதுகள் வழங்கப்பட்டன. இதில் விருதுநகர் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சந்திரமோகன் நல்லாசிரியர் விருது பெற்றார். இந்த நிலையில் தலைமை ஆசிரியரை அப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பாராட்டுகளை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இயற்கை பேரிடர் காலத்தில் ஏற்படும் ஆபத்துகளின் போது செய்ய வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தீயணைப்பு வீரர்கள் காவிரி ஆற்றில் தத்ரூபமாக செய்து காண்பித்த பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தேனி மாவட்டம் போடி சோலை சொக்கலிங்க நகரைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரது வீட்டில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக வீட்டின் குளியலறையில் தீப்பிடித்து மளமளவென பரவியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர்.
தீ விபத்தில் வீட்டில் இருந்த மின் மோட்டார், வாட்டர் ஹீட்டர் உள்ளிட்ட மின்சார உபகரணங்கள் தீயில் எரிந்து சேதமாகின. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 23,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கனஅடியாக குறைந்துள்ளது. நீர்வரத்து சற்று குறைந்திருந்தாலும் ஒகேனிக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் அம்மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய ஊட்டச்சத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். கரூர் மாவட்டத்தில் கல்விப் பணியில் சிறப்பாக சேவையாற்றிய 3 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் 6 உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட 10 ஆசிரியர்களுக்கு 10,000 ரூபாய்க்கான காசோலை, பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை அணிவித்து மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் கௌரவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.